கொஞ்சம் லென்த்தான வீடியோ, ஆனால் முக்கியமான வீடியோ. அதனால் வேலை நேரத்தில் பார்க்காம ஓட் போடுறதுக்கு முன்னாடி நேரம் உருவாக்கிட்டு பாருங்கள். டெக் சேனல் ஆஃப் டாபிக் போய் எலெக்ஷன் பற்றி பேச போகிறோம். பிரேஸ் யுவர் செல்ஸ். அண்ணா திடீர்னு எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி இந்த வீடியோ பண்ணோன்னு முடிவெடுத்து எலெக்ஷனுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுங்கிறதுனால குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லோரும் நிறையா நலத்திட்டு அறிவிக்கிறாங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா? யார் என்ன சொல்கிறாங்க பண்ண போகிறாங்கன்னே தெரியலையே, எது நல்ல கட்சின்னே தெரியலையே. எல்லாரும் கெட்டவங்களாக தானே இருக்காங்க, யாருக்கு ஓட் போட்டாலும் வேஸ்ட்டு, இல்லைனா ஓட்டு பிரிஞ்சிடும். அதனால் யாருக்கு ஓட் போடுறது, எதுக்காக நான் இவங்களை செலக்ட் பண்ணணுன்ற சிந்தனையில் இருந்தாலோ, இல்லைனா ஏதாச்சும் ஒரு கட்சிக்கு காலகாலமாக விசுவாசியாக இருந்தாலோ, நாளைக்கு ஓட் போடுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஓட்டு யாருக்கு போடுறதுன்னு முடிவு பண்ணுங்கள். எல்லா கட்சிகளும் அதை தரேன் இதை தரேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கெல்லாம் அவ்வளோ காசு எங்கேருந்து வரும்? தமிழ்நாடு ஆல்ரெடி ஓசி கொடுத்து கொடுத்து 5.7 லட்சம் கோடி கடனில் இருக்கான். நாடு ஒரு பெரிய வீடு தான், வீட்டில் நிறையா பொருள் இருந்துச்சான், வாஷிங் மிஷின், டிவி, ஆனால் அந்த பொருள் எல்லாம் கடனில் வாங்கி போட்டிருக்காங்க. அப்போ அந்த வீட்டோட நிலைமை எப்படி இருக்கும்? அந்த நிலைமை தான் இப்போ நம்ம நாட்டோட நிலைமை. இந்த கடனை அடைக்கிறத பற்றி எவனாச்சும் பேசினானா? இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். கமல் பேசியிருக்காரு, கமலும் நிறையா பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் அதெல்லாம் பண்ணுறதுக்கு காசு எங்கேருந்து வரும்னு அவரே சொல்லிட்டாரு. என்ன வழி அது 5.7 லட்சம் கோடி கடனையும் அடைச்சி வளர்ச்சி திட்டத்துக்கும் காசு தர்ற வழி? நிறையா காசு வரும் போலையே, அங்கேருந்து ஆரம்பிப்போம். மக்கள் நீதி மையம்ஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பாலிசிஸ். மொதல் 5 வருஷத்தில் விவசாயமும் தொழில்துறையும் வந்து டேக்ஸ்லெஸ் இன்கம் மூலமாக ரீவாம் பண்ணுவாங்களாம். டேக்ஸ்லெஸ் இன்கம்னா வந்துட்டு வரி இல்லா வருமானம். இந்த வரி இல்லா வருமானம் அந்த மாதிரி இப்போ நம்ம எக்கனாமிக் பாலிசிஸ் பார்க்கும்போது நிறையா புது புது டேர்ம்ஸ் பார்ப்போம். அதெல்லாம் வந்து எப்படி எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா வீடியோ வந்து 3 மணி நேரம் போயிடும், நானே ஃபுல்லாக பார்க்க மாட்டேன் அப்புறம். அதனால் உங்களுக்கு எந்தெந்த டேர்ம் புரியலையோ அதை மட்டும் தனியாக போயிட்டு நீங்கள் கூகுள் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாயம் மற்றும் தொழில்துறையை வந்து வரி இல்லா வருமானம் மூலமாக மொதல் 5 வருஷத்தில் லாபம் பார்ப்பாங்களாம். அடுத்த 5 வருஷத்தில் டாக்ஸ் ஈக்குவலன்ட் இன்கம் அப்படின்னா வரிக்கு நிகரான இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்களாம். எம்ப்ளாயிஸை வந்து பப்ளிக் செக்டரில் அதாவது பொதுத்துறையில் வந்துட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஆக்குவாங்களாம். எஸ்ஆர்ஐ எஸ்எஸ்ஐ ப்ரிசிஷன் ஃபார்மிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ஃபார்மிங்கோட ப்ரொடியூஸை வந்து டபுள் பண்ணுவாங்களாம். எஃபிஓன்னு ஒன்று இருக்கு, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், அதை வந்துட்டு எஃபிஎம்இஓவாக மாற்றுவாங்களாம். அப்படின்னா ஃபார்மர் ப்ரொடியூசர் மார்க்கெட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷனாக மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணி ப்ராசஸ்ட் ஃபுட்டாக சோல் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ரா மெட்டீரியலாக விற்றீங்கன்னா வேறு யாரும் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி விற்பாங்க. ரா மெட்டீரியலாக விற்கும்போது அதோட லாபம் வந்து கம்மியாக தான் வரும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து ப்ராசஸ் ஃபுட்டாக விற்கும்போது ப்ராஃபிட் அதிகமாக வரும். அந்த வர்ற ப்ராஃபிட் வந்துட்டு ஃபார்மர்ஸுக்கும் ட்ரேடர்ஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் பிரிக்கப்படுமா. நெக்ஸ்ட் வந்துட்டு பப்ளிக் செக்டர் எக்கானமி வில் பி ட்ரிபிள் அப்படின்னா வந்துட்டு பொதுத்துறை வந்துட்டு பொதுத்துறையில் உள்ள எக்கானமி வந்து 3 மடங்கு ஆக்கப்படுமா. பியூரான்னு ஒன்று இருக்குது, அப்துல் கலாம் ஐயாவோட கனவு திட்டமாக இருந்துச்சு. அந்த பியூரா ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி அடிஷனல் இன்கம் ஜென்ரேட் பண்ணுவாங்களாம். அப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஜென்ரேட் அண்ட் லாசஸ், அதாவது இப்போ நம்ம வந்து கரண்ட்டை செஞ்சுட்டு அதை வந்து வேற ஒருத்தருக்கு அனுப்பும்போது வேற இடத்துக்கு அனுப்பும்போது நிறைய வந்து லாசஸ் உருவாகுது. கரண்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த லாசஸ் எல்லாத்தையும் வந்து குறைப்பாங்களாம். அதாவது லைன்ஸ்ல வந்து சில சேஞ்சஸ் பண்ணால் அந்த லாசஸ் எல்லாம் குறைக்கலாம், அதெல்லாம் வந்து குறைப்பாங்களாம். அப்புறம் டிஎன்இபியில் வேலை செய்யறவங்க வந்து டிஎன்இபிலே ஷேர் ஹோல்டர்ஸ் ஆக்கிடுவாங்களாம். அப்புறம் டிஎன்இபி வந்து ப்ராஃபிட்டபிளா மாற்றுவாங்களாம். சப்போஸ் ப்ராஃபிட்டபிளா மாற்ற முடியலன்னா டிஎன்இபியே கலைச்சிருவாங்களாம். விண்ட் எலக்ட்ரிசிட்டியை வந்து அதிகமாக இன்னும் யூஸ் பண்ணுவாங்களாம். எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அதிகமாக எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா புது டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் போட்டு புது ஸ்மால் விண்ட்மில்ஸ், இந்த ஆல்ரெடி இருக்கிற விண்ட்மில்லோட பக்கவாட்டில் சின்ன சின்ன ஸ்மால் விண்ட்மில்ஸ் வச்சு விண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களாம். அப்புறம் வந்துட்டு டிஎன்எஸ்சிசி பஸ்ஸஸ் இப்போ வந்து டீசலில் ஓடுதில்ல, அதை வந்து சிஎன்ஜிக்கு மாற்றிடுவாங்களா. சிஎன்ஜினா அது வந்து இப்போ ஆட்டோலாம் அதில் ஓடுதில்ல, அது பொல்யூஷனும் கம்மி ரேட்டும் கம்மி, அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஎன்எஸ்சிசி பஸ்ஸஸ் வந்து மாற்ற போகிறாங்களா. சரக்கு தொழிலில் வந்துட்டு அது வந்து டிஎன்எஸ்சிசி கால் பதிக்க போகுது. இப்போ ஒரு பஸ்ஸுக்கு நார்மலாக ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ்லாம் வந்துட்டு 2.7-2.8 ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அதே கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்துட்டு 6 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க ஒரு பஸ்ஸில் வேலை செய்யறதுக்கு. கனிமவள பாலிசியை வந்துட்டு 100% எக்ஸ்போர்ட்ஸ் வந்து வேல்யூ ஆடட், அதாவது ரா மினரல்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாமல் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி வேல்யூ ஆடட் மினரல்
மினரல்ஸாக வந்து 100% வேல்யூ ஆடட் மினரல்ஸாக எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி மினரல் பாலிசி வகுக்க போகிறாங்களாம். இந்த 10 வருஷத்தில் ஃபார்மிங், ஃபுட் ப்ரிசர்வேஷன், வேல்யூ அடிஷன், பிஸ்னஸ் கார்பரேட்ஸ், பயோஃபியல் ஜென்ரேஷன், எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து 100,000 கோடி வரி இல்லா வருமானத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி பாலிசிஸ் உருவாக்க போகிறாங்களாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து தமிழ்நாடு ஐடி ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். அதாவது இப்போ இனிமேல் வந்து நிறைய டெவலப்மெண்ட் பிளான்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம், நாட்டுக்கு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்க போகிறார். சரி, அதெல்லாம் பண்ணுறேன், அதுக்கெலாம் காசு எங்கேருந்து வரும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா? அதனால தான் அதை முதல்ல நான் சொல்லிட்டேன். இப்போ காசு எங்கேருந்து வரும்னு நமக்கு தெரியும், அடுத்தது இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா விவசாயத்தை எப்படி வந்து அவர் வளர்க்குறாரு, ஃபார்மர்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் வெல்ஃபேர் பாலிசிஸ் அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து படித்தவங்களுக்கு ஃபார்மிங்கை வந்து பிடிச்ச வேலையாக மாற்ற போகிறாராம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஐ எஸ்எஸ்ஐ ப்ரிசிஷன் ஃபார்மிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஃபார்ம் ப்ரொடியூஸ் அதாவது விவசாயத்தோட சாகுபடியை வந்து டபுள் பண்ண போகிறாங்களாம். நெக்ஸ்ட் வந்துட்டு எம்எஸ்பி கொடுப்பாங்க. எம்எஸ்பினா வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இது வந்து ஃபார்ம் பில் 2020 வந்து இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை கொடுக்க மறுக்கிறதுனால தான் ஃபார்மர்ஸ் வந்து ஃபார்ம் பில்ஸே வந்து எதிர்த்தாங்க. அது வந்து கொடுக்குற மாதிரி லாஸ் வந்து போடப்படும். மாநிலத்துக்கு மட்டும் நம்ம தமிழ்நாடு மாநிலத்துக்குன்னே தனியாக ஒரு ஃபார்ம் பில் வந்து பாஸ் பண்ண போகிறாங்களாம். எஃபிஓஸ் அதான் நான் முன்னாடி சொன்னல, எஃபிஓஸ் வந்துட்டு எஃபிஎம்இஓஸாக கன்வெர்ட் பண்ணி அதிகமாக லாபம் பார்க்குற மாதிரி மாற்றுவாங்களாம். அதாவது விவசாயத்தை வந்து கவர்மெண்ட் ஃபார்மர்ஸ் ரன் ப்ராஃபிட்டபிள் கார்பரேட் கம்பெனியாக மாற்றுவாங்களாம். ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர், ஹைட்ரோபோனிக்ஸ், ஏரோபோனிக்ஸ், ஆக்வாஃபோனிக்ஸ், வெர்டிகல் ஃபார்மிங், கிரீன் ஹவுஸ் மெத்தட்ஸ் இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு அதாவது சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஃபார்மிங் வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்களாம். இரிகேஷன் கேனல்ஸ், பல இரிகேஷன் கேனல் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இப்போ கடந்த 10 வருஷமாக வந்து நிலையில் கிடக்கு, அதெல்லாத்தையும் அடுத்த 4 வருஷத்துக்குள்ளே முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. குவாலிட்டி சீட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாத்தையும் வந்து ஃபார்மர்ஸ்க்கு நாமினல் காஸ்ட்டில் டெலிவர் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் உருவாக்கி தருவாராம். விளைநிலங்களை வந்து மற்ற இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு அந்த மாதிரி கொடுக்கறது வந்து டிஸ்கரேஜ் பண்ணப்படுமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சஸ்டைனபிள் சோஷியோ எக்கனாமிக் நேச்சுரல் ஃபார்மிங் வில் பி இன்ட்ரடியூஸ். அதாவது இந்த மாதிரி சஸ்டைனபிள் சோஷியோ எக்கனாமிக் நேஷனல் ஃபார்மிங் அதை வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விவசாயிகளை அதில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஆக்கிட்டு வரோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட் பிளான்டேஷன் வந்துட்டு 20 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு வந்து பெருசுப்படுத்தப்படுமா. அப்புறம் சுகர் கேனோட விலையை வந்துட்டு 1 டன்னுக்கு 5000 ரூபாய் வரைக்கும் கூட்டி கொடுப்பாங்கிறோம். காட்டனை வந்துட்டு அதாவது பருத்தி வந்து 1.4 லட்சம் ஹெக்டேர்ஸ்லேருந்து 10 லட்சம் ஹெக்டேர்ஸ் வரைக்கும் அதிகப்படுத்த போகிறாங்களாம். பருத்தி சாகுபடியை பருத்தி ப்ரொடியூஸ் பண்ணுறதுலேயே எஃபிஷியன்சின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு மரத்துலேருந்து இவ்வளோ பருத்தி தான் எடுக்க முடியும் இல்லை அதிகமாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த அதிகமாக எடுக்கிறதுக்கு தேவையான சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி எஃபிஷியன்சியை அதிகப்படுத்த போகிறாங்களாம். தமிழ்நாட்டில் 5-10% ஆஃப் 140 லட்சம் கோடி ட்ரேட் ஆஃப் டெக்ஸ்டைல், நிட்வேர் அண்ட் ரெடிமேட் கிளாத்திங் எல்லாத்தையும் வந்து தமிழ்நாட்டோட மார்க்கெட்டாக வந்து எடுத்து வச்சுக்க போகிறாங்களா. பம்ப் செட், ஃபார்மிங் பம்ப் செட்டுக்கு சோலார் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ் வந்து கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக கொடுக்க போகுது. அட்வான்ஸ்டு சைலோஸ் அண்ட் ப்ரிசர்வேஷன் சென்டர்ஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கவர்மெண்ட்டே வந்து கட்டி கொடுக்க போதும். பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டுதல், அப்புறம் வந்துட்டு எக்ஸ்போர்ட் சென்டர்ஸை வந்துட்டு ஃபார்ம் ப்ரொடியூஸ்க்கான எக்ஸ்போர்ட் சென்டர்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கவர்மெண்ட்டே கட்டி கொடுக்க போதும். இந்த ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ்லாம் ஐயோ ஜிஎம் கிராப்ஸ் அதெல்லாம் வந்துட்டு பயிரை நம்ம உடலை வந்து கெடுத்துரும் பயிரை கெடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி நம்ம கிட்ட அதிகமான ஃபெர்டிலைசர்ஸ், ஏன்னா ஜிஎம் கிராப்ஸ்க்கு ஃபெர்டிலைசர் கம்மியாக தான் தேவை. அது அந்த மாதிரி அவங்க வந்து நம்ம கிட்ட பொய்யா நான் ப்ரொப்பகண்டாஸ் பண்ணி அதிகமான ஃபெர்டிலைசர்ஸ் விற்கிறதுக்காக அவங்க பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க பண்ற ஃபேக் ப்ரொப்பகண்டாஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அழிச்சிட்டு ஜிஎம் கிராப்ஸ் நல்ல ஜிஎம் கிராப்ஸை மட்டும் தேர்ந்தெடுத்து ஃபார்மர்ஸ் வந்து அதை விளைவிக்க சொல்லுவாங்க. அது வந்து ஃபார்மர்ஸோட நம்பிக்கையோட அது வந்து விளைவிக்கப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான உணவு அத்தனையும் தமிழ்நாட்டிலே உற்பத்தி ஆகிற மாதிரி வந்து செல்ஃப் சஃபிஷியன்சி அட்டைன் செய்யப்படும். இது வந்து ஃபுட் சேஃப்டி லாஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அட்டைன் செய்யப்படும். ஆர்கானிக் ஃபார்ம் ஸ்டோர்ஸ் வந்து ஒவ்வொரு ரூரல்லேருந்து அர்பன் ஏரியாஸ் எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட பப்ளிக் இன்ட்ரெஸ்டோட கிராப்ஸ் வந்து அங்கே விற்கப்படும். சிறு மற்றும் குறு விவசாயிகளோட லோன்ஸ் எல்லாம் வந்து தள்ளுபடி செய்யப்படும். 1 லட்சம் கோடி வர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து விவசாயம், மதிப்பு கூட்டுதல், அப்புறம் விவசாயத்தை டிபெண்ட் பண்ணி இருக்க இண்டஸ்ட்ரீஸ், 1 லட்சம் கோடி முதலீட்டை வந்து ஈர்த்துட்டு 45 லட்சத்துலேருந்து 65 லட்சம் பேர் வரைக்கும் வேலை கொடுக்க போகிறாங்களாம். ஃபார்ம் லேண்ட்ஸை வந்துட்டு ஃபேக்ட்ரிஸ்க்கு விற்கிறது வந்து ப்ரொஹிபிட் செய்யப்படும், பேன் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து ஃபார்ம் லேண்ட்ஸ் எடுத்து போயிட்டு ஃபேக்ட்ரிஸ்க்கு விற்க முடியாது. ஃபார்ம் லேண்ட்ஸை வந்துட்டு ஃபேக்ட்ரிஸ்க்கு ஷேர் ஹோல்டர்ஸாக போட்டுட்டு அதில் வர லாபத்தோட பங்கை வந்து ஃபார்மர்ஸ் வந்து எடுத்துகிட்டே இருக்க மாதிரி அந்த மாதிரி தான் வந்து பண்ண முடியும். இன்ஜினியரிங் காலேஜஸில் பாதி வந்துட்டு அக்ரிகல்ச்சர் காலேஜஸாக மாற்றப்படுறோம். அப்புறம் வந்து உபயோகத்தில் இல்லாத விவசாய நிலங்களை வந்து இந்த அக்ரிகல்ச்சர் மாற்றப்பட்ட அக்ரிகல்ச்சர் காலேஜஸோட இணைச்சிட்டு அந்த விவசாயிகளை வந்துட்டு அந்த அக்ரிகல்ச்சர் காலேஜோட இணைக்கப்பட்ட நிலத்தோட ஷேர் ஹோல்டர்ஸ் ஆக்கிடுவாங்க. இப்போ நியூ எத்தனால் பாலிசி ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அதன் மூலமாக 10%லேருந்து 50% வரைக்கும் ஃபியூல் எத்தனால் மட்டுமே இருக்கிற மாதிரி மாற்ற போகிறாங்க. அப்போ எத்தனால் அவ்வளோ நம்ம உபயோகிக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுனா அவ்வளோ எத்தனால் நம்ம ப்ரொடியூஸும் பண்ண தயாராக இருக்கணும். எத்தனால் இதுலேருந்து வருது, சுகர் கேன்லேருந்து வரும். அதனால் சுகர் கேன் ப்ரொடக்ஷனை வந்துட்டு தேவைக்கேற்றபடி எத்தனால் பாலிசிக்கு ஏற்றபடி அதிகப்படுத்திடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசிஸ் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ், குவாலிட்டி ரா மெட்டீரியல்ஸ் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் பை கவர்மெண்ட்ஸ் டு எம்எஸ்எம்இஸ் வித் ரேஷன் சிஸ்டம்ஸ். 1000 கோடி ரூபாய் வந்து கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நஷ்டத்தில் ஓடுற
எம்எஸ்எம்இஸ் எல்லாத்தையும் வந்து லாபத்தில் ஓட வைக்க போகிறாங்களாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜிஎஸ்டி டாக்ஸ் வந்து 16% கொண்டு வரப்படும். அப்புறம் தவறான ஜிஎஸ்டி ஃபில்லிங் சிஸ்டம் வந்து மாற்றிடுவாங்களாம். ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் வந்து மந்த்லி பேசிஸில் ரிட்டர்ன்ஸ் வர்ற மாதிரி மாற்றிடுவாங்க. ஜிஎஸ்டி வந்தபோது நிறையா எம்எஸ்எம்இஸ் வந்து பயங்கரமாக அடிப்பட்டாங்கல்ல, அவங்க எல்லாரையும் வந்து ரெக்கவர் செய்யப்படும். அந்த அடிப்பட்ட எம்எஸ்எம்இஸ் எல்லாம் நிலையான நிலைக்கு கொண்டு வரப்படும். எம்எஸ்எம்இஸோட எக்கனாமி வந்து ட்ரிபிள் செய்யப்படும். கவர்மெண்ட் கம்பெனிஸ்லாம் எம்எஸ்எம்இஸ்க்கு தர வேண்டிய கடன்களை வந்து உடனே திருப்பி அளிக்கிற மாதிரி லாஸ் என்ஃபோர்ஸ் செய்யப்படும். அப்புறம் சர்ஃபியஸி ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அதாவது இப்போ வந்து கடன் வாங்கினாங்கன்னா அந்த கடனை வந்து இத்தனை நாளுக்குள்ளே திருப்பி செலுத்தலைன்னா நான் ஜப்தி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த கால அளவு இருக்குல்ல இத்தனை நாள் அப்படின்ட்டு அது வந்து டபுள் செய்யப்படும். அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் 3.0லேருந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் 5.0க்கு அப்கிரேட் பண்ண போகிறாங்க. எல்லா ஃபீல்ட்லேயும் வந்துட்டு டீப் டெக்னாலஜிஸ் எம்ப்ளை பண்ண போகிறாங்க. டீப் டெக்னாலஜிஸ்னா பிளாக் செயின் அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது, அதை வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் அதை வந்து எம்ப்ளாய் பண்ணுறது மூலமாக நிறைய லாபமும் கிடைக்கும், புது நிறைய வேலை வாய்ப்பும் வந்து கிடைக்கும். 234 தொகுதிகளிலையும் வந்துட்டு பியூரா கிளஸ்டர்ஸ் ஒரு தொகுதிக்கு 10 என்று உருவாக்கப்படும். அன்ஆர்கனைஸ்ட் லேபர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆர்கனைஸ்ட் லேபர்களாக மாற்றப்படுவாங்க. ஆர்கனைஸ்ட் லேபர் கம்பெனிஸ்க்கு வந்து ஆர்கனைஸ்ட் லேபருக்காக புதுசாக கம்பெனிஸ் கிரியேட் பண்ணப்பட்டு அந்த லேபர்ஸ் வந்து அந்த கம்பெனிஸில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆக்கப்படுவாங்க. இந்த பாலிசிஸ் மூலமாக தமிழ்நாடு வந்துட்டு அடுத்த 10 வருஷத்தில் 1 trillion எக்கனாமி ஆகிடுமா, அப்புறம் புதுசாக வந்து 2 crore நியூ வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கப்படும். வேலை வாய்ப்பை பற்றி பேசுனதுனால அடுத்தது நம்ம வந்து வேலை வாய்ப்பு டாபிக் பார்க்கலாம். வேலை வாய்ப்பு எப்படி வந்து உருவாக்குறதா கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி விவசாயத்தில் வந்து வேல்யூ அடிஷன் மதிப்பு கூட்டுதல் மூலமாக விவசாய மதிப்பு கூட்டுதல், அப்புறம் புதுசாக உருவாக்கப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் மூலமாகவும் நிறையா வேலை வாய்ப்புகள் உருவாகும். டீப் டெக்னாலஜிஸ் சச்சஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ், மெஷின் லேர்னிங், பிளாக் செயின், பயோடெக்னாலஜி, குவாண்டம் கம்ப்யூட்டிங், இது எல்லாத்தையும் வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் வந்து எம்பட் செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் லிட்ரேட் பாப்புலேஷன் படித்த மக்களுக்கு வந்துட்டு அவங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணி இதை யூஸ் பண்ண தெரிகிற மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி அந்த வேலையில் வந்து அவங்கள வந்து அமர்த்தப்படுவாங்க. பியூரா கிளஸ்டர்ஸ்லேருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். கவர்மெண்ட் வந்து எல்லாமே இ கவர்னன்ஸில் மாற்றிடுவாங்க, பேப்பர் இல்லாமல் டிஜிட்டலாக எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. அப்போ டிஜிட்டலாக எல்லாம் இருக்குன்னா இப்போ வந்து ஃபோன் இருக்குன்னா அதுக்கு ஒரு சர்வீஸ் சென்டர் தேவைப்படுது, ஒரு கஸ்டமர் கேர் தேவைப்படுது. அந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்துக்கும் வேலை செய்யறதுக்கு ஒரு பிபிஓ டெக்னிக்கல் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு டீம் அதெல்லாம் தேவைப்படும். அங்கே இருந்தெல்லாம் புதுசாக வேலை வாய்ப்பு உருவாகும். புதுசாக உருவாக்கப்பட்ட பதப்படுத்தும் நிலையம், அட்வான்ஸ்டு சைலோஸ், அப்புறம் வந்துட்டு மதிப்பு கூட்டுதல், இந்த இடத்துலலாம் வந்துட்டு வேலை வாய்ப்பு உருவாகும். இந்த புதுசாக உருவாக்கப்பட்ட வேலைகள் மூலமாக விவசாயத்தை சார்ந்து 110 lakh புது வேலை வாய்ப்பு உருவாகும். சிட்டிலேருந்து வில்லேஜ் வரைக்கும் ஆர்கானிக் ஃபார்ம் ஷாப்ஸ் வந்து செட்டப் பண்ணப்படும் சொன்னால அங்கே வந்து புதுசாக வந்து வேலை வாய்ப்பு உருவாகும். பள்ளிப்படிப்பை பாதியில் விட்டவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட், அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து டெவலப் செய்யப்பட்டு அவங்களுக்கு அவங்க டெவலப் ஆன ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படும். அப்புறம் இந்த பியூரா வில்லேஜ் கம்யூனிட்டிஸ் வந்துட்டு சோஷியல் கம்பெனிஸ் உருவாக்கி வர லாபத்தை வந்து 75:25 அந்த சோஷியல் கம்பெனிக்கும் கிராம பஞ்சாயத்துக்கும் வந்து பங்கு போட்டுப்பாங்க. இந்த பியூரா கம்யூனிட்டிஸ் மூலமாக 3-5 lakh வரைக்கும் இன்கம் வந்து கிராம பஞ்சாயத்துக்கு வரும். பியூரா கடியில் வர வாட்டர் பியூரிஃபிகேஷன் பிளான்ஸ் மூலமாக ஒரு கிராமத்துக்கும் 10 பேருக்கு வேலை கிடைக்கும். பியூராவுக்கு கீழே வர பயோடைஜிஸ்டர் SLR மூலமா 9 lakh வருமானமும் 10 பேருக்கு வேலையும் ஒவ்வொரு மாசமும் கிடைக்கும். பியூராவுக்கு அடியில் வர பயோமாஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வேலை வாய்ப்பு உருவாக்கும். பியூராவின் மூலமா 20,000-30,000 வரைக்கும் ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கும், கிராமத்தில் இருக்க ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் சம்பளம் கிடைக்கும். ரேஷன் ஷாப்ஸ் எல்லாம் வந்து ரேஷன் சூப்பர் மார்க்கெட்ஸா மாற்றப்படும். ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி அந்த ரேஷன் சூப்பர் மார்க்கெட்ஸ்லேருந்து வீட்டுக்கு ஹோம் டெலிவரிஸ் கொண்டு வந்துற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த வீட்டுக்கு ஹோம் டெலிவரி கொண்டு வர இடத்துல எல்லாம் வந்துட்டு புதுசாக வேலை வாய்ப்பு உருவாகும். அந்த ஆன்லைன் இடத்துல ஆப்புக்கு, அப்புறம் வந்து அந்த பிபிஓக்கு, எல்லா இடத்துலையும் வேலை வாய்ப்பு உருவாகும். பியூரா ஷாப்பிங் மால், பியூரா ஐமேக்ஸ் தியேட்டர், பியூரா எஜுகேஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் நெட்ஒர்க் இதெல்லாம் வந்து புதுசாக உருவாக்கப்படும். இந்த எல்லா இடத்துலையும் வந்துட்டு புது வேலை வாய்ப்பு உருவாகும். தொலை மருத்துவம், அப்புறம் மொபைல் மெடிசன் இதெல்லாம் வந்துட்டு புதுசாக வேலை வாய்ப்பு உருவாக்கும். எம்ஆட்டோன்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அந்த எம்ஆட்டோ வந்துட்டு புதுசாக ஆட்டோ டிரைவர்களுக்கு வேலை உருவாக்கும். இப்போ நான் சொல்கிற இந்த பியூரா, எம்ஆட்டோ இதெல்லாம் என்னென்னு நம்ம வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பற்றி பேசும்போது நம்ம வந்து விரிவாக பேசுவோம். பிளாஸ்டிக்கை ஒழிச்சிட்டு பயோடிகிரேடபிள் யூஸ் அண்ட் த்ரோ ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணுற ஃபேக்ட்ரிஸ் உருவாக்குவாங்க. அந்த இடத்துல புது வேலை வாய்ப்பு உருவாகும். விமான போக்குவரத்து அதிகம் பண்ண போகிறாங்க, அந்த இடத்துல புது வேலை வாய்ப்பு உருவாகும். மோனோ ரயில் கொண்டு வர போகிறாங்க, அங்கே புது வேலை வாய்ப்பு உருவாகும். கப்பல் போக்குவரத்து அதிகப்படுத்த போகிறாங்க, அங்கே புது வேலை வாய்ப்பு உருவாகும். கோயம்புத்தூரில் புதுசாக ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் ஃபேக்டரி கொண்டு வர போகிறாங்க, அங்கே வேலை வாய்ப்பு உருவாகும். எஸ்பிஎஃப் சிட்டின்னு சொல்லிட்டு சிவகாசியில் கவர்மெண்ட்டே 2,500 crore இன்வெஸ்ட் பண்ணி ஃபயர் ஒர்க் பிளான்ட் உருவாக்குறாங்க. இதன் மூலமாக 1.60 lakh டைரக்ட் ஜாப்ஸும் இன்டெரக்ட் ஜாப்ஸும் டபுள் ஆகும். சீருடை அணிந்த ஃபோர்ஸஸில் வந்துட்டு விமென்க்கு 50% ரிசர்வேஷன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் புதுசாக கவர்மெண்ட் லேடிஸ் ஹாஸ்டல் கொண்டு வர போகிறாங்க அவசர காலத்தில் தங்குறதுக்கு, அந்த இடத்துல புது வேலைகள் உருவாகும். அப்புறம் பெண்களால் பெண்களுக்கு என்ன நடத்தப்படுற பேங்க் ஒன்று கொண்டு வர போகிறாங்க, அங்கே புது வேலை வாய்ப்பு உருவாகும். 250 புது பிபிஓ சென்டர்ஸ் கவர்மெண்ட்டே உருவாக்க போகிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இ கவர்னன்ஸு, அப்புறம் இந்த ரேஷன் சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஹோம் டெலிவரிஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் கொண்டு வர போகிற புது ஃபீச்சர்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு பிபிஓஸ் அதிகமாக தேவைப்படும், கால் சென்டர்ஸ் அதிகமாக தேவைப்படும். அந்த மாதிரி தேவைப்படுறதுனால கவர்மெண்ட்டே வந்து புதுசாக 250
அது பிபிஓஸ் உருவாக்க போறாங்க. அதன் மூலமா வந்துட்டு பாத்தீங்கன்னா 15,000 நேரடி வேலைவாய்ப்பும் 100,000 இன்டைரக்ட் ஜாப்ஸும் வந்து கிடைக்கும். அப்புறம் பருத்தி உற்பத்தி அதிகப்படுத்த போறாங்க, அதன் மூலமா அதிகமா வேலைவாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் கார்மெண்ட் எக்கானமி ஜோன்ஸ் கிரியேட் பண்ணி 800,000 புது வேலைவாய்ப்பு கொடுக்க போறாங்க. 6 நியூ அப்பேரல் பார்க்ஸ் கட்ட போறாங்க, இதன் மூலமா புது வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்வெஸ்டிகேஷனுக்கும் தனியா ஒரு விங் உருவாக்க போறாங்க. சர்வதேச ஸ்கில் செட்ஸ் இருக்க மாதிரி உருவாக்க போறாங்க, இதன் மூலமா புது வேலைவாய்ப்பு உருவாகும். அப்புறம் பால் உற்பத்தியை வந்து ட்ரிபிள் பண்ண போறாங்க, 3 மடங்கு ஆக்க போறாங்க, இதுல வந்து புதுசா 100,000 வேலைவாய்ப்பு உருவாகும். சுற்றுலாத்துறையை வந்து பெருசு பண்ண போறாங்க, இதன் மூலமா 1 கோடி புது வேலை வாய்ப்புகள் அடுத்த 10 வருஷத்துல உருவாகும். ஆன்லைன் கம்பெனிஸ் அமேசான் பிளிப்கார்ட் அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு லோக்கல்ல தான் பொருள் வாங்கி விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் போட போறாங்க, ஏன்னா லோக்கல் செல்லர்ஸ் இல்லைனா வந்து நஷ்டமாகும் சொல்லிட்டு. இதன் மூலமா புது வேலை வாய்ப்புகள் உருவாகும். மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% ரிசர்வேஷன் கொடுக்க போறாங்க அனைத்து வேலைகளிலும். கனிம வள மதிப்பு கூட்டு ஃபேக்டரிஸ் உருவாக்க போறாங்க, இந்த இடத்துல வந்து புது வேலை வாய்ப்புகள் உருவாகும். இதெல்லாம் வந்துட்டு வேலை வாய்ப்பு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொதுநலன் பப்ளிக் வெல்ஃபேர்க்காக என்னென்ன பண்றாங்கன்றதை பார்க்கலாம். 4,00,000 சப்சிடி கொடுத்து 20,00,000 கிரீன் ஹவுஸ் கட்டி குடிசைலா தமிழகம் உருவாக்கப்படும். ஆத்தோர குடிசைகள் அகற்றப்பட்டு அந்த ஆத்தோரத்திலேயே வந்துட்டு அபார்ட்மெண்ட், பிளே கிரவுண்டு, ஸ்கூலு, தியேட்டர் இதெல்லாம் இருக்கிற மாதிரி வந்து கட்டித்தர போறாங்க. காகிதம் இல்லாத செக்யூர் டிரான்ஸ்பரண்ட் இ கவர்னன்ஸ் உருவாக்க போறாங்க, இதன் மூலமா வந்து ஆன்லைன்லேயே எல்லா கவர்மெண்ட் வேலையும் நடக்கிற மாதிரி மாத்த போறாங்க. இதுக்காக இந்த ஆன்லைன்லேயே நடக்கிறதுக்காக வந்துட்டு கால் சென்டர் அண்ட் ஆக்ஷன் சென்டர் டு கம்ப்ளைண்ட் கரப்ஷன் வந்து செட்டப் பண்ண போறாங்க. லோகாயுக்தாவை மாடிஃபை பண்ணி நிறைவேற்ற போறாங்க. ஆனஸ்டா வேலை பாக்குறவங்களுக்கு 3-5 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன், ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ், அதே மாதிரி கரப்ஷன் பண்றவங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமா ரிட்டையர்மெண்ட். வேகமா நீதி வழங்குறதுக்காக நீதித்துறை முழுமையாக டிஜிட்டலைஸ் செய்ய போறாங்க. 8ஆம் கிளாஸ் முடிஞ்சு வர அத்தனை மாணவர்களாலையும் ஃப்ளூயண்டா இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி பாடத்திட்டத்தை மாத்தி அமைக்க போறாங்க. கிராமங்களை ஒன்றிணைச்சு பியூரா கிளஸ்டர்ஸ் உருவாக்க போறாங்க. இந்த பியூரா கிளஸ்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ், எலக்ட்ரிசிட்டி லைன்ஸ், ரெயின் வாட்டர் கேனல்ஸ் எல்லாத்தையும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தர போறாங்க. இது எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறமா பிளாஸ்டிக் ரோட்ஸ் போட போறாங்க. ஒவ்வொரு வில்லேஜ்லயும் வந்துட்டு டெலிமெடிசன் ஃபெசிலிட்டிஸ் உருவாக்கி தர போறாங்க. ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் 100 கிரீன் ஹவுஸ் அபார்ட்மெண்ட்ஸ் கட்டி தர போறாங்க. அம்யூனிட்டிஸோட வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க தங்கறதுக்கான வீடுகள்லாம் இருக்கும். ரேஷன் ஷாப்ஸ் ரேஷன் சூப்பர் மார்க்கெட்ஸா மாத்திட்டு மின் ஆளுமையில செல்போன் பேஸ்ட் ஹோம் டெலிவரி சிஸ்டம் உருவாக்க போறாங்க. பியூரா ஷாப்பிங் மால்ஸ் வந்து ஒவ்வொரு யூனியன்லயும் பஞ்சாயத்துலயும் முனிசிபாலிட்டிலயும் உருவாக்க போறாங்க. 300 சீட் ஐமேக்ஸ் தியேட்டர் எவ்ரி யூனியன் அண்ட் பஞ்சாயத் முனிசிபாலிட்டியில உருவாக்க போறாங்க. இது வந்துட்டு பியூரா எஜுகேஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் நெட்வொர்க்காக உபயோகப்படும். சிறு மற்றும் குறு விவசாயிகளோட கடனை வந்துட்டு தள்ளுபடி பண்ணிட போறாங்க. அடுத்த 3 வருஷத்துக்குள்ள படிச்ச அத்தனை பேருக்கும் கவர்மெண்ட் வேலையை வாங்கி தரும். அப்படி வேலையை வாங்கி தர்ற வரைக்கும் எஜுகேஷன் லோன்ஸ் வந்து கணக்கிடப்படாது, வசூலிக்கப்படாது. அப்படி அந்த 3 வருஷத்துக்குள்ள வேலையை வாங்கி தரத்துக்கும் எக்கனாமியை டெவலப் பண்றதுக்கும் கவர்மெண்டால முடியலன்னா மொத்த எஜுகேஷன் லோனையும் கவர்மெண்ட் திருப்பி வசூலிக்காது. டயபிட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ஒபிசிட்டி, ஐசெட் பேஷன்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு சிறுதானியத்தை வந்து அரசே ரேஷன் சூப்பர் மார்க்கெட்ஸ்ல கொடுக்கும். இது வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு ஃப்ரீயாவே வழங்கப்படும். மாவட்ட அரசு மருத்துவமனைகள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸா மாற்றி அமைக்கப்படும். அரசு மருத்துவமனைகள் அனைத்தும் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு தரம் உயர்த்தப்படும். திருப்பூர்ல 250 கோடி ரூபாய் கொடுத்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டப்படும். பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸையும் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸையும் அடாப்ட் பண்ண சொல்லுவாங்க. 24 மணி நேர ஆரம்ப சுகாதார நிலையம், அப்படி முடியலன்னா டெலிமெடிசன் சென்டர்ஸ் ஒவ்வொரு வில்லேஜுக்கும் உருவாக்கி தரப்படும். ஜெனரிக் மெடிசன் கொண்டு வரப்படும், இதனால மருந்து விலைகள் குறையும். தடை செய்யப்பட்ட மருந்துகளை வித்தா சாவர வரைக்கும் கழிதான் சட்டம் போடப்படும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நல்லா மருத்துவம் பார்த்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே சரி பண்ணி அனுப்புற கவர்மெண்ட் டாக்டர்ஸுக்கு மிகவும் அதிக அமௌண்ட்ல கவர்மெண்டே ஒரு பரிசு தொகையை கொடுக்கும். இது வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கப்படுறத விட அதிகமாவே இருக்கும். அரசே தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வந்து வருஷம் ஃப்ரீ பாடி செக்அப்புக்காக பே பண்ணிடும். ஃப்ரீ ஃபுல் பாடி செக்அப் ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் வழங்கப்படும். ஹெலிகாப்டர்ல ஆம்புலன்ஸ் கொண்டு வர போறாங்களா. கேன்சர் மற்றும் இதர நோய்கள் காஸ்ட்லியான மெடிசன் உள்ள அத்தனை நோய்களோட மருந்துகளும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே கிடைக்கிற மாதிரி செய்யப்படும். ஜெயில் கைதிகளுக்கு டெலிமெடிசன், அட்வான்ஸ்டு டயக்னாஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு வர போறாங்களா. கவர்மெண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் செஞ்சு அத்தனை பேருக்கும் குவாலிட்டியான ஹெல்த் கேர் வழங்க போறாங்களா. இதுல வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு இன்சூரன்ஸ் பிரீமியம் அரசே செலுத்தும். 1 நாளைக்கு ₹10 இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டி உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்தை அனைவருக்கும் வழங்க போறாங்க. எலக்ட்ரிசிட்டி ஸ்லாப் 500 யூனிட்ஸ்ல பிக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் மாசம் மாசம் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் கால்குலேட் பண்ண போறாங்க. பப்ளிக் பஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு ஸ்மார்ட் கார்டு ரீசார்ஜ் பேசிஸ்ல ஒன்று கொடுக்க போறாங்க. கவர்மெண்ட் பஸ் எல்லாம் பிரைவேட் பஸ்ஸஸ் விட நல்லா வந்து மாத்த போறாங்களாம். ஏசி பஸ் வந்து நம்பர் ஆஃப் ஏசி பஸ்ஸஸ் வந்து அதிகப்படுத்த போறாங்களாம். கவர்மெண்டே வந்துட்டு எலக்ட்ரிக் எம்ஆட்டோ ஒன்று உருவாக்க போறாங்க. இது ஆன்லைன் ஆப்ல இல்லைனா கால் பண்ணி மூலமா வந்து புக் பண்ற மாதிரி இருக்கும். அத்தனை ஆட்டோ டிரைவர்ஸையும் இந்த எம்ஆட்டோ ஸ்கீம்ல வந்து ஒரு பார்ட் ஆகிட்டு அவங்க மாத வருமானத்தை மினிமம் 30,000-50,000 வரைக்கும் பிக்ஸ் பண்ண போறாங்க. பாதசாரிகளுக்கு தனியா தெருவில் நடக்க ஒரு பாதை அமைச்சு தரப்படும். நடக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், வண்டி ஓட்டுறவங்களுக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ்னு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஷியல் சிஸ்டம் உருவாக்கி தர போறாங்க. அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜஸை வந்து ஒழுங்கா இட போறாங்க. அப்புறம் சாலை ஆக்கிரமிப்புகள் வந்து ரிமூவ் பண்ண போறாங்க. மல்டி லெவல் பஸ் ஸ்டேஷன்ஸ் வித் பார்க்கிங் லாட்ஸ் வந்து உருவாக்க போறாங்க. மாநில சாலைகளை இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸோட இட போறாங்களா. ஏர்போர்ட்ஸையும் ஹார்பர்ஸையும் டெவலப் பண்ண
பண்ண போறாங்க, மோனோ ரயில் கொண்டு வர போறாங்க. தமிழ்நாடு முழுக்க இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் உருவாக்கி தேவையான இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ஸ் கவர்மெண்ட்டே கட்டித்தரும். கோயம்புத்தூர்ல ஒரு ஜுவல்லரி பார்க், ஃபயர் ஒர்க் ஒர்க்கர்ஸ்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ், அமைப்பு சாரா தொழிலாளர்களோட பெனிஃபிட்ஸ் ரிசீவ் பண்றதுக்காக ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும், அமைப்பு சாரா தொழிலாளர்களோட லைஃப் டைம் பிரீமியம் வந்து கவர்மெண்ட்டே கட்டிடும், 2500 ரூபாய் கவர்மெண்ட்டே கட்டிடும். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பர்மனன்ட் ஜாப்ஸ் அவங்க புது எக்கனாமிக் பாலிசிஸ் மூலமா வழங்க போறாங்களாம். ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஃப்ரீ லேடிஸ் ஹாஸ்டல், எப்ப வேணா யார் வேணா ஆபத்துல இருக்கவங்க வந்து நைட்டு போய் தங்கிக்கலாம். சானிட்டரி ப்ராடக்ட்ஸ் கவர்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போது. பெண்களுக்கு என்ன மாவட்ட லெவல்ல ஒரு பேங்க், அனைத்து மகளிருக்கும் ஃப்ரீ ஹெல்த் அண்ட் பிரெக்னன்சி செக்அப் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, அங்கீகரிக்கப்பட்ட ஜேர்னலிஸ்ட்க்கு 1 வருஷத்துக்கு இன்சென்டிவோட கூடிய ட்ரைனிங் ஐஏஎம்ல இருந்து கவர்மெண்ட்டே வழங்கி தரும், அங்கீகரிக்கப்பட்ட ஜேர்னலிஸ்ட்க்கு கவர்மெண்ட்டே வந்து கிரீன் ஹவுஸ் கட்டி தரும், ஒவ்வொரு கிராமத்திலயும் ஒரே நேரத்தில் புதுப்படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஃபைபர் கனெக்டிவிட்டி மூலமா செஞ்சு தரப்படும், ஆளில்லா விமானம் மூலமா மானிட்டர் செய்யப்படும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 3 ஷிஃப்ட் பேசிஸ்ல வேலை மாத்தி அமைக்கப்பட்டு வாரத்தில் 1 நாள் லீவ் கொடுத்துருவாங்க, அந்த லீவ் நாளில் வந்து எக்ஸ்ட்ரா டைம் வேலை செஞ்சாங்கன்னா, சப்போஸ் தேவைப்பட்டு வேலை செஞ்சாங்கன்னா அந்த நாளைக்கு 1000 ரூபாய் வழங்கிடுவாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குன்னு தனியாக கடன் கொடுக்குற ஒரு பேங்க், கரப்ஷன் செய்யாமல் வேலை செய்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு 5 வருஷம் எக்ஸ்டென்ஷன், அனைத்து கோயில்களிலையும் தமிழில் தான் அர்ச்சனை பண்ணணும்னு கம்பல்சரி ஆக்கப்படும். உலகத்தரம் வாய்ந்த அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி தமிழ்நாட்டில், ஒவ்வொரு டேலண்ட்டையும் வந்து கிராமங்களில் அரசே ஆள் அனுப்பி போய் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வர மாதிரி வைக்க போகிறாங்க. வயசானவங்களுக்கும் ஆதரவற்ற குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து டாமெட்ரிஸ் கட்டித்தரப்படும், டாமெட்ரிஸ்னா ஹாஸ்டல்ஸ், எஸ்சிஎஸ்டி எம்பிசிக்காக இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ரெசிடென்சியல் ஸ்கூல்ஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கட்டித்தரப்படும், சிறு தொழில்களை வந்து வீக்கெண்ட் செய்கிற எஃப்டிஐ இன்டர்ஃபரன்ஸ் பேன் செய்யப்படும், தினக்கடன் மற்றும் வளர்ச்சி வங்கி உருவாக்கி கந்து வட்டியே இல்லாத மாதிரி பண்ண போகிறாங்க, மக்களோட அறிவே கொலாட்ரலாக வச்சு லோன் தர்ற மாதிரி உருவாக்க போகிறாங்க, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் பேங்க்னு ஒன்று உருவாக்கி ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு அவங்க உருவாக்குற ப்ரோட்டோடைப்ஸை இங்கேயே பேட்டன்ட் வாங்கி கொடுத்து அதை மற்ற கம்பெனிகளோட இணைஞ்சு கமர்ஷியல் ப்ராடக்டாக மாற்றுற வரைக்கும் கவர்மெண்ட்டே பார்த்துக்க போகுது. மாற்றுத்திறனாளிகளும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸும் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் போக அதுக்கேற்ற வேலைகளை கவர்மெண்ட்லேயே வாங்கி தர போறாங்க. படிப்புலையும் வேலையிலையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% வந்து ரிசர்வேஷன், மாற்றுத்திறனாளிகளோட ஸ்காலர்ஷிப்பை வந்து 1000 ரூபாய் ஏற்றி கொடுக்க போறாங்க, மீனவர்களுக்குன்னு 4000 டன் டீப் சி ஃபிஷிங் போட்ஸ், அப்புறம் 130-150 டன் ஃபிஷிங் போட்ஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபார் டீப் சி ஃபிஷிங், பாசி வளர்ச்சி ஸ்பாஞ்ச் க்ரோத், ஆன் சி ப்ரிசர்வேஷன் அண்ட் வேல்யூ அடிஷன் டெக்னிக்ஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸ், கூண்டு மீன் வளர்ச்சி டெக்னிக்ஸ், இது எல்லாத்தையும் ஃப்ரீயாக ஃபிஷர்மென்காக ப்ரொவைட் பண்ண போறாங்க. சி ப்ராடக்ட் வேல்யூ அடிஷன் கம்பெனிஸ் உருவாக்கப்பட்டு மீனவர்கள் அதில் ஷேர் ஹோல்டர்ஸாக ஜாயின் பண்ணப்படுவாங்க. டாஸ்மாக் கடைகள் பாதியாக குறைக்கப்படும், ஒவ்வொரு வீட்லையும் ஃப்ரீ கம்ப்யூட்டர் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கொடுத்துருவாங்க, இது எதுக்காங்கன்னா கவர்மெண்ட்டோட இ கவர்னன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும், ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸை யூஸ் பண்ணிக்கிறதுக்கும், ஜிஐஜி ஆன்லைன் ஜாப்ஸ் அண்ட் டெலிமெடிசன் இதெல்லாம் பண்ணுறதுக்கும் வந்து இந்த கம்ப்யூட்டரும் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியும் யூஸ் ஆகும். வீட்டில் இருக்க விமென்க்கு வந்துட்டு ஆன்லைன் ஜாப்ஸ் கவர்மெண்ட்டே உருவாக்கி தந்து இதன் மூலமாக 10,000-20,000 வரைக்கும் மாத வருமானம் வர்ற மாதிரி பண்ணி தருவாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு மாதம் 3,000 ரூபாய், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10-inch டேப்லெட் கொடுத்துருவாங்க இ லேர்னிங்காக. இந்த இ லேர்னிங் மூலமாக வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு 1:1 அப்படின்ற டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ உருவாக்கப்படும், ஆதரவற்ற குழந்தைகளோட படிப்பை கவர்மெண்ட்டை பார்த்துக்கும், ஒவ்வொரு வில்லேஜ் முனிசிபாலிட்டிலையும் மக்கள் கேன்டீன் சப்சிடைஸ் ஃபுட் செல் பண்ணுறதுக்காக இருக்கும், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மில்க்ஸ் முட்டை சத்துணவு திட்டத்தில் இணைக்கப்படும், ஓஏபி பென்ஷன் வாங்குற வயசானவங்களுக்கு இந்த நியூட்ரிஷன் ஸ்கீம் பொருந்தும், 60 வயசு மேல் உள்ளவங்க அத்தனை பேருக்கும் பென்ஷன், நலிவடைந்த ஃபோக் ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்கும் அவங்களுக்கு வேலை இல்லாத நாளில் 10,000 ரூபாய், தமிழ்நாடு கவர்மெண்டோட 6% ஜிஎஸ்டிபியை வந்துட்டு எஜுகேஷனுக்காகவே ஒதுக்கப்படும், கவர்மெண்ட் ஸ்கூல் அனைத்தும் சிபிஎஸ்இ ஐசிஜிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் அளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணி உயர்த்தப்படும், டீச்சர்ஸ்க்கு இந்த புது சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் வழங்கப்படும், பெஸ்ட் டீச்சர்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கப்படும், டீச்சர்ஸ்க்கு யூனிஃபார்ம்ஸ், டீச்சர்ஸால் செய்யப்படுற அன்ரிலேட்டட் ஜாப்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒதுக்கப்பட்டுட்டு டீச்சிங் வேலையை மட்டும் அவங்க செஞ்சால் போதுன்ற மாதிரி உருவாக்கப்படும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 10-inch டேப்லெட் வழங்கப்படும், இந்த 10-inch டேப்லெட் வந்துட்டு அத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸையும் இன்டர்நெட் மூலமாக கனெக்ட் பண்ணிடும், இதனால வந்துட்டு ஸ்டூடெண்ட் டு டீச்சர் ரேஷியோ 1:1 வரும், எஜுகேஷன் சூப்பர்விஷன் ஆன்லைன் ஆக்கப்படும், அத்தனை படித்த மக்களையும் வந்து கவர்மெண்ட் அடுத்த 3 வருஷத்துக்குள்ள வேலை வாய்ப்பு உருவாக்கி தரும், அப்படி வேலை வாய்ப்பு உருவாக்கி தர வரைக்கும் எஜுகேஷன் லோன்ஸ் கலெக்ட் செய்யப்படாது, வட்டியும் கணக்கு செய்யப்படாது, அப்படி அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே எக்கனாமியை கவர்மெண்ட் டெவலப் பண்ண முடியாமல் போச்சுன்னா அப்போ எஜுகேஷன் லோன் அத்தனையும் வேவ் ஆஃப் பண்ணப்படும். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பஸ் ஃபெசிலிட்டி, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்காக ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் உருவாக்கப்படும், ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்தும் 8வது படிச்சுட்டு வெளியே வர மாணவனால இங்கிலீஷில் வந்து சரளமாக பேசுகிற மாதிரி செய்யப்படும், யோகா மெடிடேஷன் இண்டிவிஜுவல் எபிலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயே சொல்லித்தரப்படும், ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து இன்டிகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஒன்று உருவாக்கப்படும், இது வந்து கவர்மெண்ட்டே இந்த இன்டிகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சென்டர்ஸை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நடத்தும், இந்த இடத்துல வந்து ஹெல்த் செக்அப்ஸ் நியூட்ரிஷன் இண்டிவிஜுவல் எபிலிட்டி டெவலப்மெண்ட் மொராலிட்டி இதெல்லாம் வந்து சொல்லித்தரப்படும், இந்த இடத்துல ஃபீஸ் எதுவுமே வாங்கப்படாது, கவர்மெண்ட்டே எல்லாத்தையுமே பார்த்துக்கும், 10+2 சிஸ்டம் வந்துட்டு 9th-12th ப்ரீ கிராஜுவேஷன் கோர்ஸ் ஆக்கிடுவாங்க, ஒன்று பப்ளிக் எக்ஸாம் இருக்கும் இல்லைனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், தேவையில்லாமல் ரெண்டுமே இருக்காது, அதனால் ஒன்று இருந்ததுன்னா இன்னொன்று தூக்கிடுவாங்க, நீட்டை வந்து தூக்கிறதுக்காக சீட்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க, இது வந்து ஸ்டேட் எலிஜிபிலிட்டி அண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, இது வந்து ஸ்டேட் சிலபஸே வந்து வச்சு கொஸ்டின் கேட்கப்படும், இதில் குவாலிஃபை ஆகிற அத்தனை பேருக்கும் சீட்டு கிடைக்கிற மாதிரி மெடிசன் செய்யப்படும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்கு 15
15 மார்க் கொடுக்கப்படும். மார்க்ஸ் வந்து கிரேட்ஸா மாற்றப்படும். இன்ஜினியரிங், மெடிசன், அக்ரிகல்ச்சர் மூணுக்கும் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நடத்தும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேஷனல் டெஸ்ட் இந்த ஜேஇஇ அந்த மாதிரியான நேஷனல் டெஸ்ட்டுக்கும் கவர்மெண்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி தரும். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐஐடி ஐஐஎம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு 9th வந்து ப்ரிப்பரேஷன் தரப்படும். ஸ்கூல் முடிக்காம பாதியிலே வெளியே வரவங்களுக்கு 4 கமாண்டோ ட்ரைனிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் வழங்கப்படும். இது வழங்கினதுக்கு அப்புறமா கவர்மெண்டோட ப்ரொடக்டிவ் ஜாப்ஸ்ல வந்து வேலைக்கு அமர்த்தப்படுவாங்க. அதுக்கப்புறமா வந்து சுயத்தொழில் செய்யறதுக்கு என்கரேஜ் பண்ணப்படுவாங்க. பல்கலைக்கழகங்களை ரிசர்ச்சுக்காக மட்டுமன்னும் காலேஜஸ் வந்து படிப்புக்காக மட்டுமன்னும் பிரிவினை பண்ணிடுவாங்க. ஆர்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னிக்கல் கோர்சஸ் இது எல்லாத்தையும் வந்து 4 கோர்ஸா மாத்திடுவாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸோட சேர்த்து ஹை சைட்டேஷன் இண்டெக்ஸ் ஸ்கோபஸ் ஜேர்னல்ஸ்ல ஜேர்னல் சப்மிட் பண்ணா மட்டும்தான் டிகிரி கொடுக்கப்படும். இன்ஜினியரிங் காலேஜ்ல பாதி அக்ரிகல்ச்சர் காலேஜா மாத்தப்படும். இந்த அக்ரிகல்ச்சர் காலேஜோட உபயோகத்தில் இல்லாத விவசாய நிலம் இணைக்கப்பட்டு நிலங்கள்ல வந்து விவசாயிகள் ஷேர் ஹோல்டர்ஸா ஆக்கப்படுவாங்க. கடைசியா வந்து என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசிஸ் பார்க்க போறோம். மத்த எந்த கட்சியும் அவங்களோட மனிஃபெஸ்டோல என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு இடமே கொடுக்கல. இந்த கட்சி மட்டும்தான் கொடுத்துருக்கு. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து பிளாஸ்டிக் பேன் பண்ணிட போறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட்டே செஞ்சு கொடுத்துட போறாங்க. மண்ணை வந்து இம்போர்ட் மட்டும் தான் பண்ண முடியும், நம்ம நாட்டுக்குள்ளே மீன் நோண்டவே முடியாது. எம்சான் ப்ரொடக்ஷனும் வந்து பேன் பண்ண போறாங்க. மண்ணு தேவையில்லாத ஆல்டர்னேட்டிவ் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி வீடு கட்டுறதுக்காக ப்ரொமோட் பண்ணுவாங்க. கிரீன் ஹவுசஸ் கட்டி தருவாங்க. ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸ் பாலிசிஸ் வந்து இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆக்குவாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் சொன்ன மாதிரி பொல்யூஷன் ரேட்ஸும் ஆன்லைன்ல கண்காணிப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் செக்டரோட பொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து குறைப்பாங்க. மழைநீர் சேமிப்பு பல சயின்டிபிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி செய்ய போறாங்க. இதெல்லாம் கேட்கவே இவ்வளவு மானுமெண்ட் எல்லாம் நம்ப முடியாத அளவுல இருக்கே, இதெல்லாம் நடக்கிற காரியமானு கேக்குறீங்களா? ஒரு சான்ஸ் கொடுத்துதான் பாப்போமே. இத்தனை வருஷமா திராவிட கட்சிகளுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் நானும் நீங்களும் ஓட்டு போட்டு வந்து தமிழ்நாட்டை கடன் கடல்ல தள்ளியிருக்கோம். அவங்களுக்கு பல வாய்ப்புகளும் மன்னிப்புகளும் கொடுத்துருக்கோம். புதுசா வந்த ஒருத்தர் ஒரு சான்ஸ் கேட்கும் போது கொடுத்துதான் பாப்போமே. அவர் ஓசி, அதனால சங்கின்னு சொல்றவங்க ஒன்னு தெரிஞ்சுக்கணும். எக்கனாமிக்கலி பேக்வர்டு ஓபன் கேட்டகரிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலையிலும் படிப்புலையும் ரிசர்வேஷன் கொண்டு வந்த போது மக்கள் நீதி மையம் மட்டும்தான் அதை எதிர்த்து பேசினாங்க. கமல் கட்சியில மட்டும்தான் எல்லாரும் படிச்சவங்க, நல்லது பண்ணவங்க. மற்ற கட்சிகளை பத்தி நான் இந்த விஷயத்துல பேசவே விரும்பல. சீமான் இருக்காரு, அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஓட்டு போட்டா தமிழ்நாட்டை தனி நாடாக்கிடுவாரு. ரேசிசம் அண்ட் தமிழ் சுப்ரீமசிசம் நாட்டுக்கு நல்லது இல்ல. முதல்ல நம்ம இந்தியன்ஸ், அப்புறம் தான் தமிழியன்ஸ். சென்ட்ரல் ஆட்சியாளர்கள் பண்ண தப்புக்கு நாட்டோட ஆட்சி கட்டமைப்பே குத்தம் சொல்றது தப்பு. அதுதான் சீமான் பண்றாரு. பிஜேபியோட ஸ்லீப்பர் செல் வேற சிலர் சொல்லிக்கிறாங்க. அதனால அவரும் லிஸ்ட்ல இருந்து அவுட். கமலே இவ்வளவு பண்றேன்னு சொல்றாரு, அப்ப டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரீயா மிக்சி, கிரைண்டர், டிவி, ஸ்கூட்டி, போன், வாஷிங் மிஷின், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தலைவர் பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க அவருக்கு ஓட்டு போட்டதுக்கு காசு இதெல்லாம் கொடுப்பாங்க. கொஞ்ச வருஷத்துல வடநாட்டுல நம்ம எல்லாரும் போயிட்டு பிச்சை எடுக்க வேண்டியதான். எலெக்ஷன் முன்னாடி வீடு வீடா காசு கொடுக்குறாங்களே, யாரு காசு அது? லாபம் இல்லாம எவனாச்சும் காசு கொடுப்பானா? திருப்பி வந்ததும் அதுக்கு மேல லாபம் பாக்குறதுதான் ஸ்ட்ராட்டஜி. அது தவிர 1008 ஊழல் குற்றச்சாட்டு வேற. சோ வேற ஆப்ஷனே இல்ல. ரெஸ்பான்சிபிளா கரெக்டானவங்களுக்கு ஓட் பண்ணீங்கன்னா 20 தமிழ்நாடு பெரிய ஃபாரின் கண்ட்ரி மாதிரி ஆயிடும். நான் ஓட் போட்டா மட்டும் போதுமா, மத்தவங்க யாரும் கமலுக்கு போட மாட்டாங்களேன்னு கேக்குறீங்களா? நியாயமான கேள்விதான். உங்களை மாதிரி தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு ஓட்டுக்கும் அதோட வேல்யூ இருக்கிறது இருக்கதான் செய்யுது. நீங்க நினைச்சவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுறதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு உரிமை. ரிசல்ட் எல்லாம் பாக்காதீங்க. ப்ராசஸ் இஸ் கிரேட்டர் தன் தி ரிசல்ட்னு ஒரு பழமொழி இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி டைரக்ட் ஆடியன்ஸ் ஒரு 100 இந்த வீடியோவை என் சேனல்ல இருந்து பார்த்துருப்பீங்க. நீங்க ஒரு விஷயத்த ஷேர் பண்ணா கண்டிப்பா முக்கியமான விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற ஒரு 4 இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓட்டு உரிமை இல்லாதவங்கனாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ணுங்க. அவங்க தெரிஞ்சிட்டு 4 சொல்லுவாங்க. சில ஸ்டேட்டஸ்ல எல்லாம் போடுவாங்க. மொத்தமா 1000 பார்த்தா கூட நல்ல விஷயம் தான். நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணிட்டோம். வீடியோ பண்றது பெரிய வேலை, நான் அதை பண்ணிட்டேன். ஷேர் பண்றது சின்ன வேலை. மாற்றம் வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சின்ன வேலையை நீங்க பண்ணிடுங்க. பொறுப்பா ஓட் போடுங்க. எல்லாரும் ஓட் போடுங்க. வீட்டுல உட்காராதீங்க. நன்றி, வணக்கம்.